இந்த 1000 நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள். பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது. புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் 7338788776. सहस्राचिः सप्तजिह्वः सप्तैधाः सप्तवाहनः अमूर्तिरनगोचिन्त्यो भयकृद्भयनाशनः. कवसम कनेक्ट नेयர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 832வது திருநாமம் சப்தைதாஹா என்பது. பிருகு முனிவரை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். அந்த பிருகு முனிவரின் மனைவிக்கு புலோமா என்று பெயர். இந்த பிருகு முனிவர் ஒரு முக்கிய காரணத்துக்காக ஒரு யாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த யாகத்துக்காக வெளியூர் போக வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் பிருகுவின் மனைவி புலோமா கர்ப்பவதியாக இருந்தாள். யோசிச்சு பாருங்களேன், மனைவி கர்ப்பவதியா வீட்டில் இருக்கான்னா தனியாக விட்டு கணவனாலே வெளியே செல்ல முடியுமா? அந்த கஷ்டம் எல்லா கணவன்களுக்கும் தெரிந்திருக்கும். அதுலேயே இந்த புலோமா இப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். எப்போ வேணா குழந்தை பிறக்கலாம் அந்த நிலையில் இருக்கிறாள். அதனால் பிருகு ரொம்ப யோசித்தார். ஆனால் மனைவி சொன்னாலாம், கவலைப்படாதீர்கள், அக்னி சாட்சியாகத்தான் நீங்கள் என்னை திருமணம் செய்திருக்கிறீர்கள், நம்ம வீட்டில் தான் அக்னி தேவன் இருக்கிறாரே என்று சொன்னாலாம் அந்த புலோமா. ஏன்னா அந்த காலத்தில் மகான்கள் பெரியோர்கள் ரிஷிகள்லாம் என்ன செய்வார்னா, திருமணத்தின் போது ஒரு அக்னி மூட்டுகிறார்கள் அல்லவா, அதை அப்படியே அணைக்க மாட்டார்கள். அந்த அக்னியை அக்னிஹோத்திர அக்னியாகவோ அல்லது ஔபாசன அக்னியாகவோ பராமரித்து தங்கள் வீட்டிலே வைத்து தினந்தோறும் அந்த அக்னிக்கு வழிபாடு செய்து வருவார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அந்த நபருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை, அவர் மரணம் அடைந்தவாறே அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறா பாருங்க, அந்த அந்திம சம்ஸ்காரத்தை இந்த அக்னிஹோத்திர அக்னியை கொண்டு தான் பண்ணணுமா. அப்போ பாருங்கள், திருமணத்தன்று மூட்டிய அக்னியை அணையாமல் பார்த்து தினந்தோறும் அதிலே ஹவிசு உணவு அளித்து வழிபாடு செய்து மரணம் வரை பாதுகாத்து மரணத்துக்கு அப்போ தீ வைக்கிறாங்க இல்லையா, இந்த அக்னியை கொண்டுதான் தீ வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் பலரும் என்ன பண்ணிடுறோம், திருமணத்திலேருந்து சில பேராவது எங்களுக்கெல்லாம் 5 நாள் கல்யாணம், அப்போ அந்த 5 நாள்களாவது அக்னியை பாதுகாத்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்போது பின்னாடி அப்படி ஒருவர் அந்த அக்னியை பராமரித்து வைக்கவில்லை என்றால் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் இதுக்காக ஒரு பிராயஷ்சித்த ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் புதிதாக ஒரு அக்னியை மூட்டி அதுக்கப்புறம் அந்த அக்னியை கொண்டு பண்ணணும். இப்படிலாம் விஷயம் இருக்கிறது. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, அந்த புலோமா சொல்கிறாள் பாருங்கள், அந்த காலத்தில் பெண்களுக்கும் அவ்வளோ ஞானம். அந்த புலோமா சொன்னாலாம், இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அக்னி சாட்சியாக இந்த அக்னி தேவன் துணை இருப்பான் என்று நம்பித்தானே நீங்கள் கைப்பிடித்தீர்கள். வீட்டில் அக்னி இருக்கான், அக்னி இருந்தால் யார் வந்தாலும் சுட்டெரிக்க போகிறான், அப்புறம் ஏன் கவலைப்படணும், தைரியமாக சென்று வாருங்கள் என்று சொன்னாள். பிருகு முனிவரும் சரி அக்னி காவல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். ஆனா பிருகு வெளியே சென்ற நேரம் புலோமன் என்ற ஒரு அரக்கன், அதாவது பிருகு மனைவிக்கு புலோமா என்று பெயர், இந்த அரக்கனுக்கு புலோமன் என்று பெயர். இந்த புலோமன் பிருகுவோட ஆசிரமத்துக்குள்ளே வந்தான். பிருகுவின் மனைவியை பார்க்குறான் புலோமாவை. அவள் பேரழகி, நிறைமாத கர்ப்பிணியாகவும் இருக்கா. ஆனால் இந்த அரக்கர்களுக்கெல்லாம் எப்போதுமே பெர்வர்டட் மைண்டு. அவன் பார்த்தான், இவள் மீது காமம் கொண்டான். காமம் கொண்டு அவள்கிட்ட சொன்னான், நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும், அவன் மீது ரொம்ப ஆசையோடு வந்திருக்கேன்னா. அவள் சொன்னா, ஏ முட்டாளே, பிருகு முனிவர் அக்னி சாட்சியாக என்னை கைப்பிடித்திருக்கிறார், அப்போ திருமணத்தின் போது ஏற்றி வைக்கப்பட்ட அந்த அக்னி இதோ எங்கள் வீட்டில் இருக்கிறார், அப்படி இருக்கும்போது அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறியே, இது எவ்வளோ பெரிய தப்பு, இதை விட தாழ்ந்த செயல் வேற கிடையாது, நீ போயிட்டு வான்னா. அப்போ அந்த புலோமன்கிற அரக்கன் சொன்னான், கிடையாது, உங்க அப்பா முன்பே எனக்கு உன்னை மனமுடித்து தருவதாக சொல்லி இருந்தார், ஆனா வாக்களித்து விட்டு உங்க அப்பா அதை மீறி பிருகுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், இதற்கு அக்னி தான் சாட்சின்னா. எனது அக்னி சாட்சியா, எங்க அப்பா எப்படா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டாள் அந்த புலோமா. அப்போ அந்த புலோமன் என்ன பண்ணா, அக்னியை கூப்பிட்டு, ஏ அக்னியை ஒழுங்காக சொல்லுன்னா. அக்னி சைலண்டாவே இருந்தார். புலோமன் சொன்னா நான் சொல்றேன் ஆமா இல்லையாங்கிறதையாவது சொல்லு அக்னியே. அந்த புலோமன் சொன்னா, முன்பு இந்த புலோமா சிறு பெண்ணாக இருந்த சமயம் குழந்தையெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துவோம் இல்லையா, அப்படி புலோமா விஷமம் எண்ணத்தினால அவளுடைய தந்தை என்ன பண்ணாராம், புலோமாட்ட சொன்னாராம், தோபார் இப்படி ரொம்ப விஷமம் பண்ணி வம்பு பண்ணி கொண்டிருந்தால் அந்த இருட்டில் ஒரு அரக்கன் இருக்கான் பார், அந்த அரக்கனிடம் பிடித்து கொடுப்பேன்னாராம். இது சும்மா நாம குழந்தைகள்கிட்ட சும்மா இருட்டை காட்டி பூச்சாண்டி இருக்கான் பூச்சாண்டி பிடிச்சுட்டு போவான் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, பொதுவா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு புரியுது. இவர் என்ன பண்ணாராம், இருட்டை காட்டி அங்க ஒரு அரக்கன் இருக்கான் பாரு, ரொம்ப விஷமம் பண்ணனா அரக்கன்ட்ட தூக்கி கொடுத்துருவேன், தோ கொடுத்துட்டேன், தோ அரக்கன்ட்டையே உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லவும், அந்த இருட்டுல உண்மையாகவே இந்த புலோமன்கிற அரக்கன் இருந்திருக்கான். அவன் வெளியில வந்து சொன்னானா, தோபார் நான் இருக்கிறேன், எனக்குத்தான் உன் மகள்னா. அவர் பார்த்தார், மகளை அழைத்து கொண்டு ஓடி வந்து விட்டாராம். அதை நினைவில் கொண்டுதான் இப்ப வந்திருக்கான் நேரம் பார்த்து. அப்போ அவன் சொல்றான், உங்க அப்பா முன்னாடியே வாக்களித்து விட்டார், அதனால நீ எனக்கு சொந்தம்னா. இப்ப இந்த புலோமா என்ன பண்ணா, அக்னிகிட்ட வேண்டினா, அக்னியே கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு, உனக்கு தெரியாதா, உன்னை சாட்சியாக கொண்டு தானே என் கணவன் என்னை கல்யாணம் பண்ணிட்டார், அதனால சொல்லு, நான் பிருகுவின் மனைவிங்கிறத அவட்ட சொல்லு அப்படின்னா, அக்னி வாயை திறந்து, ஆம் இவள் என்னை சுற்றி சப்தபதி என்று 7 அடி எடுத்து வைத்து பிருகுமுனி வரை மணந்து கொண்டாள், நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னா அக்னி. ஆனாலும் அந்த புலோமன் இவளை விடுறதா இல்லை, இந்த புலோமாவை பிடித்து இழுக்க பார்த்தான். அந்த நேரத்தில் பதறி போனாள் புலோமா. அவள் பதறியதாலே அவள் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை இருக்கே அது கீழே வந்து விழுந்ததாம். சான்ஸ்கிரிட்ல சியவத்தினா நழுவி விழுதல்னு அர்த்தம். அப்படி நழுவி ஒரு ஆண் குழந்தை ரிஷி புத்திரன் கீழே வந்து விழுந்தார். அப்படி நழுவி விழுந்ததுனால சியவனர் என்று அந்த ரிஷிக்கு பெயர். ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தை வந்து பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு தபஸ் பாருங்கோ, எங்க அம்மா மேல கை வைக்கவா பாக்குறேன்னு அந்த குழந்தை அரக்கனை பார்த்தது புலோமன்கிற அரக்கன் அப்படியே எரிந்து சாம்பலாகி போனான், அங்கேயே முடிஞ்சு போயிட்டான். இப்போ யாகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு பிருகுமுனிவர் திரும்ப வரார். வந்து பார்த்தால் அரக்கனுடைய சாம்பல் இருக்கு. ஞான திருஷ்டியால் நடந்ததையெல்லாம் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்ட பிருகுவுக்கு அக்னி மேல கோபம் வந்ததாம். அந்த பெண் எவ்வளவு தூரம் அக்னி மேல நம்பிக்கை வச்சிருக்கா, அவன் கடைசியில காப்பாத்தாம வெறும் வாய் வார்த்தை, ஆமா நான் சாட்சியா இருந்தேன், என் முன்னாடி தான் பிருகு கைப்பிடித்தார், இது சொன்னால் போதுமா? பிருகுவுக்கு கோபம் வந்தது. அக்னிக்கு சாபம் கொடுத்தாராம், ஏ அக்னி தேவனே, ஒரு அபலை பெண் கர்ப்பவதியை காப்பாத்தாம வேடிக்கை பார்க்கறேன்னா இது எவ்வளவு பெரிய பாபம். நம்ம கண்ணெதிரே ஒரு தப்பு நடக்கிறதுனா தட்டி கேட்கணும், அதுக்கான தைரியம் இருக்கணும். அது இல்லாத நீ சுத்தமோ அசுத்தமோ நீ எதை கிடைச்சாலும் சாப்பிடுபவனாக ஆகிவிடுவாயின்னு அக்னியே சபிச்சுட்டார். அதாவது தன்கிட்ட எது கிடைக்கிறதோ அது சுத்தமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம் அதெல்லாம் சாப்பிட்டுடுவானா அக்னி. அதனாலதான் பாருங்க நெருப்புக்கு இது அதுன்னு வேறுபாடே கிடையாது. நீங்க எதை தூக்கி நெருப்புல போட்டாலும் அதை எரிச்சிடும். இந்த தன்மை உனக்கு வரட்டும்னு பிருகுமுனிவர் அக்னிக்கு சாபம் கொடுத்து விட்டார். ஆனா அப்புறம் அக்னி தேவன் பிரம்மாவிடம் போனானா, தன் வருத்தத்தை சொன்னான். நான் என்ன பண்ணுவேன் பிரம்மதேவரே, அந்த புலோமன்கிற அரக்கன் ரொம்ப கொடிய அரக்கன், அவனை எதிர்த்து நிற்க எனக்கே சக்தி இல்லை. ஆனா அதே சமயம் எந்த ஒரு நிலையா இருந்தாலும் சத்தியத்தை பேசணும்னு நான் சத்தியத்தை தான் பேசினேன். அந்த அரக்கனுக்கு பயந்து இவள் பிருகுவின் மனைவி அல்லல்னு நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, என்னால் எந்த அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ நான் பண்ணிட்டேன், அதற்கு மேல் எனக்கு சக்தி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், பிருகு இப்படி சாபம் கொடுத்துட்டாரே அப்படின்னு கேட்டாராம் அக்னி. அப்போ பிரம்மா சொன்னார், நீ நாராயணனை வழிபடு, நாராயணன் உனக்கு வழிகாட்டுவான்னார். அதனால அக்னி தேவன் நாராயணனை வழிபட நாராயணன் அக்னிக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். என்னன்னா, பிருகுவின் சாபத்தை இனிமே மாற்ற முடியாது, எது கிடைச்சாலும் எதை போட்டாலும் சுத்தமோ அசுத்தமோ நீ உண்டு கொண்டே இருப்பாய், அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நாராயணன் தந்த வரம், அப்படி எல்லாவற்றையும் நீ உண்டாலும் நீ தூய்மையானவனாக இருப்பாய், அதற்கு நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்ட்டான். ஏன்னா பகவான் நாராயணன் எப்போதுமே தூய்மையானவன். அந்த தூய்மையா அக்னிக்கும் பகவான் கொடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் பாருங்கள் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப தூய்மையானதுன்னா நெருப்பு என்று சொல்வார்கள். அதனாலதான் ரொம்ப ஆச்சாரமா இருக்கவங்களை கிண்டல் பண்ணும் போது கூட இவர் நெருப்பையே அலம்பர ஆச்சாரம் என்பார்கள். நெருப்பு எப்போதுமே தூய்மை, அதை கூட அலம்பிட்டு தான் எடுத்துப்பாரோ என்று ஒரு வேடிக்கையாக, அதுக்காக குறைச்சு சொல்றோம் ஏளனம் பண்றோம்னு அர்த்தம் இல்லை, அந்த வசத்தியான ஆச்சாரத்தை சொல்றதுக்காக சொல்லுவா நெருப்பை கூட அலம்பும் ஆச்சாரம்னு. ஏன்னா நெருப்பு எப்போதுமே தூய்மையானது, அதை அலம்ப வேண்டும்ங்கிற தேவையே கிடையாது. அப்போ நெருப்புல எதை போட்டாலும் கூட அது தூய்மையாகத்தான் இருக்குமே ஒழிய எங்கயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா தண்ணியை சொல்றோம் இது சுத்தமான தண்ணீர் இது அசுத்தமான தண்ணீர் நெருப்புல எங்கயாவது இது சுத்தமான நெருப்பு அசுத்தமான நெருப்புன்னு சொல்றோமா ஏன் காற்றில் கூட இது நல்ல காற்று இது துர்நாற்றம் வீசும் காற்றுங்கறோம் அதுபோல நிலத்திலே நல்ல நிலம் கெட்ட நிலம்னு சொல்றோம் நெருப்புல மட்டும் நல்ல நெருப்பு கெட்ட நெருப்புன்னலாம் கிடையாது தூய்மையான நெருப்பு தூய்மை இல்லாத நெருப்புன்னலாம் கிடையாது உனக்கு எப்போதுமே தூய்மை இருக்கும் எதை போட்டாலும் நீ எரிப்பாய் உண்பாய் ஆனாலும் தூய்மையாகவே இருப்பாய் இந்த தூய்மைங்கிறது நாராயணனுக்கே உரித்தான பண்பு ஏனா யோசித்து பாருங்கள் லோகத்துல பொதுவா தூய்மையான பொருளும் தூய்மை இல்லாத பொருளும் கான்டாக்ட்ல வந்தா ரெண்டுமே தூய்மை இல்லாம போய்டும் ஆனா பகவான் விஷயத்துல அவன் தூய்மையா இருக்கான் தூய்மையே இல்லாத நாம பகவான்கிட்ட போறோம் அவனுடைய தூய்மை கெடுவதில்லை மாறாக அவனுடைய தூய்மை நமக்கு கிடைச்சு நாமும் தூயவர்களாக ஆகிவிடுகிறோம் அப்போ இந்த தூய்மையாக்கும் பண்பு பகவான் ஒத்தனுக்குத்தான் உண்டு அவன் அக்னிக்கு அந்த ஆற்றலை கொடுத்து வைத்தான் கொடுத்து வைத்து அக்னிக்கு இன்றும் சமித் என்று சொல்வார்கள் அந்த சமித்துன்னு சொல்லக்கூடிய விறகு கட்டைகள் அதை கொண்டுதான் அக்னி தேவன் என்பவன் எரிகிறான் ஒரு ஹோமம் யாகம் இதெல்லாம் பண்றோம்னா சமித்தை கொண்டுதான் அக்னி வளர்ப்போம் அந்த சமித்துக்குள்ளியும் நான் என் ஆவேசத்தை செலுத்தி அப்ப பாருங்கள் அக்னியில பெருமாள் ஆவேசம் இருக்கு கடந்த திருநாமத்திலேயே பார்த்தோம் சப்த ஜிஹ்வகான்னு அது மட்டும் இல்ல அந்த அக்னிக்கு எரிபொருளாக விறகுகள் சமித்துகள் பயன்படுகின்றனவே அதுக்குள்ள கூட நான் இருந்து நீ என்றும் தூய்மையாக இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுவேன்னு ஒரு ஆவேசமாக தன்னுடைய ஆவேச அவதாரமாகவே பகவான் சொன்னான் அதனாலதான் பகவான் சப்தை தாகா என்று அழைக்கப்படுகிறார் இதகா என்ற வார்த்தை அது எரிபொருளை விறகை சமித்தை குறிக்கிறது சமித்து என்ற அந்த மரக்கட்டை அதை கொண்டுதான் அக்னி ஹோமத்திலே வளர்ப்பார்கள் சப்தை தாகானா 7 விதமான சமித்துகள் அதாவது அக்னிக்கு தயாரிக்கும் போது 7 விதமான சமித்துகள் என்று சொல்லப்பட்டுள்ளது அவை என்னென்ன மரங்கள்லேருந்து எடுக்கிறார்கள் என்றால் பலாச மரம் ஆலமரம் அத்திமரம் பலாமரம் ஷாமி மரம் அசனிநத மரம் புஷ்கர பர்ண மரம் இந்த 7 மரங்களில் இருந்துதான் அந்த விறகு கட்டைகள் மரக்கட்டைகளை எடுத்து சமித்துகளாக பயன்படுத்துவார்கள் இந்த 7 மரக்கட்டைகளிலும் நான் இருந்து என் ஆவேசத்தை செலுத்தி அதிலேந்து உருவாகக்கூடிய அக்னியும் தூய்மையாக இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுவேன்னு சொன்னானா இந்த வரலாறு மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்தில் உள்ளது ஏன்னா அடுத்து அது சிலர் கேட்பார்கள் நீ பாட்டுக்கு கதையை அடிச்சுட்டு போறியே இதெல்லாம் எங்க இருக்குன்னா இது மகாபாரதத்திலே உள்ள வரலாறு ஆகையினால அக்னிக்கு அந்த 7 மரக்கட்டைகளுக்குள்ளே நாராயணன் இருந்து தூய்மை தருவதாலே சப்தை தாகா இத என்ற வார்த்தை மரக்கட்டையை குறிக்கிறது அதுலேருந்தான் சமித் என்றும் சொல்கிறோம் அந்த 7 சமித்திலையும் நாராயணன் இருப்பதாலே சப்தை தாகா என்று அழைக்கப்படுகிறார் 832வது திருநாமம் பராசர பட்டருடைய விளக்கம் இந்தனானி பாக்க ஹவிஹி சோம சம்ஸ்தானி பாக்க யஜ்ஞம் ஹவிர் யஜ்ஞம் சோம சம்ஸ்த யஜ்ஞம் என்று முக்கியமாக 3 வித யாகங்கள் பண்ணுவார்கள் பிரத்யேகம் சப்த சங்கியானி இதுல கூட 7 விதமான யாகங்கள் சப்டிவிஷனாகவும் இருக்கு இஷ்டாபூர்த்த ரூபாணி இதுல இஷ்டா என்று சொன்னால் இஷ்டம்னா பொதுவாக ஒரு யாகம் பண்ணுவது அதாவது ஒரு ஹோமம் யாகம் இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டபடி செய்வது பூர்த்தம்னு சொன்னா ஒரு குளம் வெட்டுதல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் இப்படி சோசியல் சர்வீஸ் பண்றது இது எல்லாத்துக்குமே அக்னிக்குன்னு ஒரு ரோல் உண்டு ஏன்னா ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் அங்கேயும் பாருங்கள் ஒரு ஹோமம் பண்றோம் அக்னி தேவன் உள்ளே வருகிறார் அது போல ஓரோரு இடத்திலும் அக்னிக்கு ஒரு ரோல் இருக்கு எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பாருங்களேன் அக்னி இல்லாமல் ஏன் அந்த காலத்துல ஒரு தீப்பந்தம் என்று ஒளிக்காக ஏற்றி வைத்தால் அதுல கூட அக்னி தேவன் என்பவன் இருக்கிறான் அப்ப எல்லா இடங்களிலும் அக்னி இருக்கும்போது சப்த வானஸ்பத்தியாக சமிதகா 7 மரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகள் அதுலதான் அக்னி உருவாகிறான் அதையும் தன் கண்ட்ரோல்ல வச்சு பகவான் இயக்குவதாலே அஸ்யேதி சப்தைதாகா இப்படி 7 மரக்கட்டைகளுக்குள்ளும் தன்னுடைய ஆவேசத்தை செலுத்தி அதை கட்டுப்படுத்துவதாலே சப்தைதாகா என்று பகவான் அழைக்கப்படுகிறார் 832வது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சப்தை தசே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் எப்போதும் உடலாலும் உள்ளத்தாலும் நெருப்பு போல் தூய்மையானவர்களாக இருக்கும்படி பகவான் அருள் புரிவார் நன்றி வணக்கம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களே அனுபவித்து வரும் விட்டலன் பாண்டுரங்கன் மாதத்தில் கொண்டாட்டங்களின் உச்சகட்டம். பிரம்மாண்ட அரங்குகள், பிரமிக்க வைக்கும் நிகழ்ச்சிகள். விட்டல விட்டல பாண்டுரங்கா, ஜெய் ஹரி விட்டல பாண்டுரங்கா. உபன்யாசம். அந்த பகவானை அடையறதுக்கான ஒரு வழி பஜனம், நாம சங்கீர்த்தனம், அர்த்ததை. விட்டல 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 விட்டல. அவர் என்ன பின்ன அர்ச்சா திருமேனி ஒரு கல்லோ? அப்படி சொல்லாதே. சைதன்யா சாகாபா. Full of consciousness. அபங்கம். விட்டல தேவ பூஜா. அனைத்தையும் ஒன்றாக கொண்டாட ஒரு வியக்க வைக்கும் ஆஷாட ஏகாதசி நிகழ்ச்சி. விட்டலனின் வாழ்க்கை வரலாற்றை நம் கண்முன்னே உபன்யாச வடிவில் வழங்குகிறார் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். பாண்டுரங்கன் நடத்திய லீலைகளை ஹரிக்கதையாக அமுதூட்ட உள்ளார் திருமதி விஷாகா ஹரி. மனதுக்கு இனிய பாடல்களும் விட்டலுக்கு உகந்த அபங்கங்களையும் வழங்க உள்ளார் நாட்டு மக்களை தன் ஆன்மீக குரலால் கட்டி போட்டிருக்கும் பண்டிட் ஜெயதீர் மேவுண்டி. சென்னையில் பண்டரிபுரம், ஜூலை 1 சனிக்கிழமையன்று மாலை 4 மணி முதல். இடம் நாரத கான சபா, சென்னை. புக்மை ஷோ ஆப் அல்லது இணையதளம் மூலமாக டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம்.